எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறது, அதுவும் பாய் வீட்டு ஸ்டைலில் பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். நாக்கில் அப்படி இப்போ எச்சு வருது, உடனே சாப்பிடணும் போல் தோணுது. அவ்வளோ அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பன்னீர் பிரியாணி வந்திருக்கு. ஸோ நீங்களும் ஒரு அருமையான பன்னீர் பிரியாணி செய்யணுமா, இந்த வீடியோவை அப்படியே பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு அருமையான பன்னீர் பிரியாணி செஞ்சிடலாம். ஓகே, இனி இந்த பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 பிரியாணி இலை, 2 மராத்தி மொக்கு சிறுசு, 2 அன்னாச்சிப்பூ, 7 ஏலக்காய், 2 சின்ன சைஸ் பட்டை, 2 ஜாதிபத்திரி, 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம், 10 மிளகு, 7 கிராம்பு. எண்ணெய் காயிறப்ப வந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு இஞ்சி எந்த அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம 3/4 கிலோ அரிசிக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 750 கிராம் பாஸ்மதி அரிசிக்கு இந்த அளவு நம்ம எடுத்திருக்கோம். ஒரு பாத்திரத்தில் வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்து தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிருக்கோம். அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சதில் இனி வந்து சின்னதாக ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு அன்னாச்சிப்பூவில் பாதி வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நான். இனி இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரவும் நாம் 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருந்த பாசுமதி அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இனி தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். அரிசி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கவும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வடிகட்டி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இனி இந்த அரிசி வந்து வேகிறது வரை வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நாம் போட்டிருந்த அரிசி வந்து வந்து வெந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அரிசி மேலே வர்றது வரை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுதான் வந்து கரெக்டான பதம். இனி இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். அந்த வடிகட்டின தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி வந்து அரிசியை வந்து நம்ம வேக வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ வந்து பொழு பொழுன்னு இருக்குன்னு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த வடிகட்டின தண்ணி இருக்குது. இந்த வடிகட்டின தண்ணி இப்போதே கீழே ஊற்றிடாதீங்க. ஒரு பாத்திரத்தை நல்லா காய வச்சுருக்கோம். இதில் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு நெய் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றுறேன் நான். இதிலையே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். கடலெண்ணெய் அப்புறம் வந்து நெய் ரெண்டையும் சேர்த்தாச்சு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி வந்து எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, அன்னாச்சிப்பூ, பட்டை, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, அப்புறம் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டாச்சு. இது வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும் ஒரு 2-3 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் வந்து வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருந்த அந்த 8 பச்சை மிளகாய் அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் நான். வெங்காயம் வந்து
நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி பொன்னிறமாக ஆகி ஒரு ஃப்ரைட் ஆனியன் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வர்றது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி ஃப்ரைட் ஆனியன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா நம்ம வந்து உப்பு சேர்க்கலை இதுவரை. அதனால் வந்து வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு நேரம் ஆகும். அதனால் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொன்னிறம் ஆறுறது வரை இதை வதக்கலாம் எண்ணெயிலேயே. அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதிலேயே இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இனி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனம் போகிறது வரை நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலரே மாறிடுது பார்த்தாலே தெரியும். நாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். இதிலே வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு ரிச்னஸ் காண்டி தான். 100 ml அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 1.5 கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 tablespoon மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது வந்து நல்லா மசிகிறது வரை வெயிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரை ஆகும். ஸோ அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும். ஸோ அதுவரை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து தக்காளி பீசஸே பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து மசிஞ்சிடணும், அப்போ தான் வந்து இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாம் ஏற்கனவே நல்லா கழுவி நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருந்த 1 கைப்பிடி அளவு புதினா இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இல்லையே 1 கைப்பிடிக்கு கொஞ்சம் அதிகமாக மல்லி இலை எடுத்துருந்தேன், அதையும் நல்லா கழுவி பொடுசாக நறுக்கி இதில் சேர்த்துக்க போகிறோம். மல்லி இலையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். மல்லி புதினா சேர்த்தாச்சு. இனி இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கனால நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 300 gram வந்து பன்னீர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் பன்னீர் சேர்த்தாச்சு. நீ இதை வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். மூணு நிமிஷம் வந்து மூடி வச்சு கொதிக்க வச்சுருந்தோம். இதில் வந்து பன்னீர் வந்து நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும்.
பார்த்தீங்கனாலே தெரியும் பன்னீர் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்படி கட் பண்ணீங்கனாலே அழகாக வந்து கட் ஆயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து கட் ஆயிடுச்சுன்னு சொல்லி. பன்னீர் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுருந்தோம். இந்த ஸ்டேஜில் 1 லெமன் ஜூஸ் வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருந்தோம், அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சாறு வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் நான். இதில் கொஞ்சமாக தண்ணி வேற ஊற்றிக்கிறேன் நான். இனி இதை திரும்ப நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து இது வந்து ஓப்பன்லேயே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த சாதத்தை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ 3 நிமிஷம் வந்து இது ஓப்பன்லேயே நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷம் வந்து நல்லா ஓப்பன் பண்ணி கொதிக்க வச்சிட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வடிகட்டி வச்சுருந்த சாதத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் சாதத்தை சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த எல்லா தக்காளி எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிருக்கும், எண்ணெயும் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம். சாதத்தை வடிச்சுட்டு உடனே இதில் வந்து சுட சுட சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாதம். இனி இந்த மசாலாவோட சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் இன்றைக்கி ஓவனில் தான் தம் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து ஓவன் வந்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 450 ஃபாரன்ஹீட்க்கு. 450 ஃபாரன்ஹீட்டில் வந்து 20 மினிட்ஸ் வந்து நம்ம தம் போட போகிறோம். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து தம்லேயே வந்து ஓவனுக்குள்ளேயே இருக்கட்டும். ஸோ வந்து அரை மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஓவன் இல்லை அப்படின்னா எங்கள் சேனல்லையே தலப்பா கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்போம். ஸோ அதிலேயே வந்து ஓவன் இல்லாமல் தம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து ஓவன் இல்லைன்னா ஈஸியாக வந்து தம் போட்டுக்கலாம். நாம் இந்த சாதத்தை வந்து ஒரு 80% தான் வேக வச்சுருந்தோம், ஏன்னா தம் போடுறப்ப மீதி 20% வெந்துடும். இனி இந்த சாதத்தில் வந்து நான் வந்து சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி வடித்த தண்ணியை வந்து ஊற்றுறேன் நான். நீங்கள் சாதா தண்ணியை கூட ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இனி இதை வந்து தம் போட்டுடலாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிட்டு நான் தம்மில் வைக்க போகிறேன். அரை மணி நேரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இனி இதை அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிடலாம். இனி இதை அரை மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரம் வந்து இதை நம்ம தம்மில் வச்சுருந்தோம். இனி இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அருமையாக தம்மாயி வந்திருக்கு. பிரியாணி வந்து கமகமன் வாசனை வருது. இனி வந்து இதில் வந்து நாம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்க போகிறேன் நான். நெய் ஊற்றியாச்சு. இனி இதை வந்து நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா சுட சுட கிண்ணா தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா ஒட்டிக்கும். நல்லா கமகமன்னு வாசனை வருதுங்க. அவ்வளோ அருமையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அரிசிலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஒவ்வொரு அரிசியும் நீளமாக நல்ல டேஸ்ட்டாக வந்து பிரியாணி அமைஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை மாதிரி வந்து ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு அருமையான பாய் வீட்டு ஸ்டைலில் பன்னீர் பிரியாணி வந்து செஞ்சிடலாம். எங்கள் சேனல் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி,
வணக்கம்.